ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்னைக்கு குவான்ஸப் என்ன சொல்லுது நாளைய ட்ரேடிங்க்கு, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நாள் சொல்லலாம். ஏன்னா ஸோ ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் என்ன கன்சாலிடேட் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 5 இல்லைன்னா 6 அடில் பாயிண்ட், 50 பாயிண்ட் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி, நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 அடில் பாயிண்ட் உடஞ்சிது. ஸோ இன்றைக்குமே புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடில் பாயிண்ட் உடஞ்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த ஒரு சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தொட்டுட்டு அகைன் 100 பாயிண்ட் வந்து ஸ்பைக் ஆகிடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டைமில் மார்க்கெட் ஸ்பைக் ஆனது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லான் ஆகி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். பட் இன்னும் மார்க்கெட் ஒரு 100, 150, 200 பாயிண்ட்டு முடிஞ்சு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா செல்லான் ரைஸ் வந்துடும். செல்லான் ரைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, எப்பப்போலாம் மார்க்கெட் வந்து எழும்ப ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் செல் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய பொசிஷனை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது நடந்திருக்கு இந்த 2 நாளில். இதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிருக்கலாம் கேட்டிங்கன்னா ஆமாங்க, இறங்கிருக்கு. ஸோ நல்ல சான்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஓகேங்களா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க, ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே புலிஷாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா எதாவது நல்ல நியூஸ் வர இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. யூஎஸோட டேட்டா இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும், ஓகேங்களா. யூஎஸோட ஜாப் டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவில் ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் விஷயம், நேற்று மார்க்கெட் இறங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் பண்ணப்பட்டது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேபி மோர்கன் சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் மதியம் தான் சொன்னது, ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு 15-20 பாயிண்ட் வந்து எஸ்என்பி 500 வந்து ரெக்கவர் ஆச்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஓகே. இன்னைக்கான கால் ட்ராப் ஸ்டாக்ஸை பார்த்துடலாங்க, ஓகேங்களா. கால் அண்ட் புட்டு ட்ராப் ட்ராப் ஆன ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். ஸோ கால் ட்ராப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் புட் ட்ராப் ஆனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்குது, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டைட்டன், டாக்டர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ புட் ட்ராப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ட்ராபரு அண்ட் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு. நெஸ்ட்லே, ஐஜிஎல், ஐசிஐசிஐ பேங்க், டெல்டா கார்ப்பு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஹிந்து பெட்ரோ, டிசிஎஸ், ஏஷியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஆவல்ஸ், எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு, அதாவது புட்டு ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புட்டை செல் பண்ணவங்களாம் மாட்டியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்தராக ப்ரைஸ் இன்னும் 2-3 ரூபா இறங்கும் போது, 10 ரூபா 15 ரூபா இறங்கும் போது இந்த புட்டை செல் பண்ணவங்க அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புட்டை பை பண்ணும்போது இன்னுமே அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் ஆகும். ஷார்ட் கவர் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப் ஆகி இன்னும் அந்த ஸ்டாக் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஃப்சி, எம்ஆர்எஃப், இண்டு காப்பரு, பிவிஆர், ஏசிசி அண்ட் எல்டிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் கிரியேட் ஆகிருக்கு. அகெயின் குமின்ஸ் இந்தியா, கோல் இந்தியா, குஜராத் கேஸு, ஐஓஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப் ஆகிருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு எதாவது பிரேக் அவுட் தந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணி. எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது பார்த்திங்கன்னா வர வாரத்துக்கான எக்ஸ்பைரிய டீட்டெயில் எடுத்துக்கோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு தேவையான விஷயங்களாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் ஒன்று கரெக்டாக 19400 இருக்குது. கலெக்டிங் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 220 ரூபா. ஸோ வந்து டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது அண்ட் அப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஹெஜ்ஜியுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறினா தான் தெரியும் அவங்க மறுபடியும் செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்குறாங்களான்னு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க்கு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்க செல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கேஷை உள்ளே போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதை பெருசாக அவங்க வெளியே எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆகும், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் ட்ரெண்டு மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஒரு டீட்டெயிலில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி புட் ஆப்ஷன்லேயும் கொஞ்சம் அன்வைண்டிங் பார்க்க முடியுது. பட் கால் ஆப்ஷனில் இந்த மணிலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயம், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்காக சொல்கிற விஷயம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஏதாவது நல்லா வந்ததுன்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது.
எஸ், ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போ இந்த டைமில் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ரைட்டரை பொறுத்தவரையும் ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் ஐவினா விக்ஸ சொல்கிறேன், வால்டலிட்டி, இந்த வால்டலிட்டி குறையும் போது, ஆப்ஷன்கள் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா குறையும். அப்போது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு இங்கே உள்ளே இருக்கவும் முடியல, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் வந்து இதுதான், இதை விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஓகேங்களா? ஏன்னா இப்போ ப்ரீமியமில் எல்லாத்துலேயும் ஐவியோடைய விஷயங்கள் வந்து அதிகமாக பம்ப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஐவியை வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. இப்படி குறையும் போது ஆப்ஷனோட ப்ரைஸ் எல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி குறையுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லர், ஒரு நான் டைரக்ஷனல் செல்லர்னு சொல்லலாம், இல்லைன்னா டைரக்ஷனலாக பார்த்து செல் பண்ணுறவங்களுக்கு சொல்லலாம். பட் டைரக்ஷனலாக பார்த்து செல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசபிள் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க ஒரு 300 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு 200 பாயிண்ட்டை தான் காட்டுறாங்க. பட் 200 பாயிண்ட் வச்சு மார்க்கெட் வந்து முடியறதில்ல, ஓகேங்களா? பட் இவங்க சொல்கிறது என்னென்னா, இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஐவியை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணலாம். இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் அட்ராக்டிவ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஐவிலாம் உங்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்குது, காமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ காமா பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஸ்கோர் மொத்தமாக இங்கே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ட்ரெண்டு ஸ்கோர் எப்போ க்ரீனாக இருக்கோ அப்போ வந்து ஆப்ஷன் ரைட்டருக்கு நல்ல விஷயம். இப்போ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு நல்லபடியாக இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட்டில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் என்ன நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குவான்ஸாப்பை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் விஷயம், குவான்ஸாப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே வந்து ஒரு 7-8 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யாராவது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கூப்பன் கோடை கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.